இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான கருவாட்டு குழம்பு. கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்ச வாட்டிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா புரிய வாட்டிக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா புரிஞ்ச வாட்டிக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா புரிஞ்ச வாட்டிக்கு புளிச்சு வச்ச பூண்டு ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின வாட்டிக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா புண்ணிலமாக வதங்கணும். வதங்கின வாட்டிக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 3 தக்காளி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு அதில் வந்து கருவாட்டை போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். நல்லா கருவாடு வந்து அதில் இருக்க மண் அதெல்லாம் கழுவி நம்ம சுத்தமாக பண்ணி வச்சுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியா தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் போன வாட்டிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே சட்டியில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வந்தாட்டிக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கருவாடு குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். கூட 4 முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கிராமத்து ஸ்டைலுங்கனால வந்து நம்ம முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சங்களை அளவு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம அலசி வச்ச கருவாடு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ என்ன தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப அருமையான கிராமத்து ஸ்டைலு கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லோகஸ் கிச்சன். அறுசுவை இது தனி சுவை.